அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. சிவபெருமான் திருநடனம் ஆடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமர சபை நெல்லையப்பர் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இங்கு மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசன உற்சவ திருவிழா அதிகாலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலையில் சுவாமி நெல்லையப்பர் கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை, கோபூஜை, கஜபூஜை ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டம் வீதி உலா வந்ததும் கொடிக்கு பூஜைகள் நடைபெற்று சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரத்தின் முன் வேத மந்திரங்கள் கூற, ஓதுவா மூர்த்திகள் திருமுறை பாட, நாதஸ்வர இன்னிசையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட 11 வகையான பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. 10 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் அதிகாலையில் பெரிய சபாபதி சன்னதி முன் மாணிக்க வாசகரை எழுந்தருளச் செய்து திருவெம்பாவை பாடல்கள் பாடப்பெற்று நடன தீபாராதனை நடைபெறும். திருவிழாவில் 4 திருநாள் அன்று மாலை வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் வீதி புறப்பாடும். அதனைத் தொடர்ந்து கார்த்திகை திருவனந்தல் பூஜை நிறைவாக இரவு பூம்பள்ளக்கு புறப்பாடும் நடைபெறும். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 10 திருநாள் அதிகாலையில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகிய பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமர சபையில் வைத்து பாடல்கள் பாடப்பெற்று பசு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து திருவெம்பாவை பாடல்கள் பாடப்பெற்று தீபாராதனையும் தாமர சபையில் நடராஜர் திருநடனமும் நடைபெறும். கொடியேற்ற திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது.